முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அர்க்கமருடைய வீட்டுக்கு மெல்ல மெல்ல செல்ல ஆரம்பித்தார்கள். கதவனுடைய ஓரத்திலே இருந்தார், பிறகு உள்ளே சென்றார், பிறகு அமர்ந்து மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களோடு சேர்ந்து அவரும் அமர ஆரம்பித்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார் என்று கூர்ந்து கவனித்தார். சொல்லப்பட்ட இறை வசனங்களை நன்றாக ஆய்வு செய்தார். நிச்சயமாக இவர் இறைவனுடைய தூதர் தான் என்பதை புரிந்தார். இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார். தான் மிகப்பெரிய செல்வந்தராயிற்றே, இந்த செய்தி தன்னுடைய குடும்பத்திற்கு தெரிந்தால் நம்மை வீட்டை விட்டு துரத்துவார்களே, நம்முடைய சொகுசான வாழ்வனைக்கும் பறிபோகிவிடுமே என்றெல்லாம் அவர் யோசிக்கவே இல்லை. அதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், உங்களுடைய இளமை பருவம் என்பது எந்த அளவுக்கு மிக மிக சூட்டிப்பான ஒரு பருவம் என்றால், ஒன்றை அடைய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் எப்படியும் நீங்கள் அடைவீர்கள். அது நல்லதா தீயதா என்று கூட நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். அப்படிப்பட்ட இந்த இளமை பருவத்தை மார்க்க வளர்ச்சிக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதற்குத்தான் இந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். நண்பார்ந்த சோழர்களே, அர்க்கம் வீட்டுக்கு மெல்ல மெல்ல முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒன்று இரண்டு மூன்று என்று பல தடவை செல்ல ஆரம்பித்தார். இப்னு தல்ஹா என்பவர் பார்த்து முஸ்அபுனுடைய தாயிடத்திலே போய் சொல்ல பற்றி எரிந்தது சம்பவம். குடும்பமே அவரை அழைத்து சமாதானத்திலே பேசினார்கள். புது கொள்கையை ஏற்றுவிடாதே, அதெல்லாம் குழப்பமான கொள்கை, முகமதுக்கு பின்னால் சென்று விடாதே, ஊர் ரெண்டாகி வைத்திருக்கிறார் முகமது என்பவர், அப்படி அப்படி இப்படி என்றெல்லாம் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர்கள் மிகப்பெரிய சமரச முயற்சியில இறங்கி அவரை திருப்பி எடுக்க முயற்சி செய்தார்கள். முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உறுதியோடு இருந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன கொள்கைதான் சரி என்று வாதிட்டார். தாய்க்கு மார்க்கத்தை சொன்னார், குடும்ப மக்களுக்கு எடுத்து சொன்னார். குடும்பமே ஆத்திரம் அடைந்து செல்வந்தனாக வளர்த்தெடுக்கப்பட்ட அந்த மகன் வீட்டிலே கைதியாக விளங்கிட்டு அவர் வீட்டிலே கைதியாக சிறை பிடிக்கப்படுகிறார். சிறையாக இருக்கிற நேரத்தில் தான் முஸ்அப் அவர்களுக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது. மக்காவிலே இருந்து இந்த மார்க்கத்தை காப்பாற்றுவதற்காக வேண்டி எல்லோரும் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறார்கள் என்ற செய்தி கிடைத்தது. உடனே ஒரு சில தந்திரங்களை கையாண்டு வேலைக்காரரை அழைத்து ஒரு சில தந்திரங்களை கையாண்டு வீட்டிலே இருந்து ஓடி அவரும் அபிசீனியாவுக்கு சென்றார் என்று அதிசயிலே பார்க்கிறோம். பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மக்காவிலே வந்து வாழ்ந்தார். வாழ்ந்த காலத்தை ஹதீஸ்களிலே இமாம்கள் வர்ணிப்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும் சகோதரர்களே. ஒரு சபையில் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருவதை சஹாபாக்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பார்க்கிறார்கள். எப்படி வருகிறார் தெரியுமா? கிழிந்த ஆடையோடு, உணவுண்டே பல நாள் ஆன முகபாவனையோடு, மிக மிக ஏழ்மை தோற்றத்தோடு வருவதை பார்த்த ஒரு சில சஹாபாக்களுடைய கண்கள் எல்லாம் கலங்கியதாம். என்ன காரணம்? ஒரு மாதத்திற்கு முன்பு, இரண்டு மாதத்திற்கு முன்பு இதே மக்காவினுடைய வீதியில் எவ்வளவு பெரிய ஒரு செல்வந்தராக நடந்தவர் இந்த முஸ்அப். அஸ்அது அன் லா இலாஹா இல்லல்லாஹ், அஸ்அது அன் முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொன்னார் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கெல்லாம் பட்டினி கிடந்தாரோ அங்கெல்லாம் அந்த சபையிலே முஸ்அப் இருந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் எங்கெல்லாம் சமூக பைஸ்காரத்திற்கு ஆளானாரோ அவருடைய வலது பக்கம் இருந்தார் அந்த முஸ்அப். அல்லாஹ்வுடைய தூதர் எங்கெல்லாம் துரத்தி அடிக்கப்பட்டாரோ அந்த கூட்டத்திலே இருந்தார் அந்த முஸ்அப். அல்லாஹ்வுடைய தூதர் எங்கெல்லாம் ஏழ்மையோடு இருந்தாரோ அங்கெல்லாம் இருந்தார் அந்த முஸ்அப். இப்படி இருந்த இந்த முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருக்குர்ஆனை மனனம் செய்தார். அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைகளை உன்னிப்பாக கேட்டு ஞாபகத்திலே நிறுத்தி பிற மக்களுக்கு பழிச்சிட்டு எடுத்துச் சொல்கிற ஆற்றலை வளர்த்துக் கொண்டார். அவருடைய ஆற்றல் திறமையை பார்த்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்கபா உடன்படிக்கைக்கு பிறகு மக்காவிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலகட்ட நிலையை இந்த இடத்திலே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். முஸ்அப் இப்படி தன்னுடைய ஆற்றலை வளர்த்துக் கொண்டிருக்கிற நேரத்தில், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலகட்டம், மக்காவிலே பகிரங்கமாக மார்க்கத்தை எடுத்துச் சொல்ல முடியாத நிலைமை. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வாராம்? வாராந்திர நடக்க சந்தை நடக்குமே, அந்த சந்தைகளுக்கெல்லாம் சென்று வியாபாரத்திற்காக வேண்டி வருகிற போகிற மக்களை எல்லாம் சந்தித்து அவருக்கு பின்னால் செல்லுவாராம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்களே, ஒரு பத்து நிமிடம் எனக்காக வேண்டி நேரத்தை ஒதுக்க மாட்டீர்களா? எனக்காக வேண்டி ஒரு பத்து நிமிடம் நேரத்தை நீங்கள் ஒதுக்குங்களே. நான் தான் அல்லாஹ்வுடைய தூதர், நான் தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று இந்த மார்க்கத்தை கடைவீதியிலே வந்து போகிற மக்களை பின்தொடர்ந்து சொல்லுகிற காலம் அந்த காலம். ஹஜ்ஜுடைய காலம் வந்தால் குறைசிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஆச்சரியம். இந்த காபாவுக்கு வெளியூரிலிருந்து பல ஆயிரக்கணக்கான மக்கள் வருவார்களே. இந்த முகமது புதிது புதிதான கொள்கையை சொல்லிக்கொண்டு திரிகிறாரே, அந்த கொள்கையை மக்கள் எல்லாம் ஏற்றால் மிகப்பெரிய குழப்பம் ஏற்படுமே என்று குறைசிகள் எல்லாம் கலங்கிக் கொண்டிருந்த நேரம், மக்காவிலே மினாவிலே கல்லெறிந்து மக்கள் திரும்ப செல்கிற அந்த நேரத்தில், இரவு பொழுது மக்கள் தங்கியிருக்கிற கூடாரங்களுக்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லுவாராம்.
அமர்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு அருகிலே போய், உங்களோட நான் அமரலாமா, ஒரு பத்து நிமிடம் எனக்கு நேரத்தை ஒதுப்பீர்களா, நல்ல நல்ல செய்திகளை சொல்லுவேனே, நான் தான் முகமது என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்வார். வருவதை பார்த்து எழுந்து செல்கிற மக்களும் உண்டு, அமர்ந்து கேட்டுவிட்டு ஏசுகிற மக்களும் இருந்தார்கள். இதையெல்லாம் மதீனாவில் இருந்த ஒரு ஐந்து மக்கள் பார்த்து கொண்டிருந்தார். ஒரு ஹஜ்ஜுடைய நேரத்தில் அந்த கூட்டத்தில் தான் அஸ்அத் ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார். எல்லோரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புறக்கணிப்பதை பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் அந்த குழுவில் இருக்கிற ஒருவரை அஸ்அத் அவர்கள் அனுப்பி அவரை நம்முடைய கூடாரத்திற்கு அழைத்து வருகிறார். அவர் என்னதான் சொல்கிறார் என்று கேட்போமே என்று சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அழைத்து வரப்படுகிறார். நீங்கள் எல்லாம் யார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார். நாங்கள் தான் மதீனாவிலே வாழ்ந்த மக்கள், நாங்கள் அந்த ஊரை சார்ந்தவர்கள், அச்சுக்கு வந்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெல்ல அவருக்கே உரித்தான பாணியில் அதுவரை இறக்கப்பட்ட திருக்குரான் வசனங்கள் அனைத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து சொன்னார்கள். ஐந்து மக்களும் இஸ்லாத்தை ஏற்றார்கள். அஸ்அத் ரலியல்லாஹுடைய தலைமையில் வந்த ஐந்து மக்களும் மதீனா சென்றால் அவர்களால் தூங்க முடியவில்லை, அவர்களால் நிம்மதியோடு வாழ முடியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை எப்படி நாம் மதீனாவிலே சொல்லாமல் இருக்க முடியும் என்று சொல்லி அஸ்அத் ரலியல்லாஹு அவர்கள் தெரு தெருவாக வீடு வீடாக தன்னுடைய குடும்பம் குடும்பமாக நண்பர்களை சந்தித்து சந்தித்து அஸ்அத் ரலியல்லாஹு அவர்கள் மார்க்கத்தை மெல்ல மெல்ல வளர்த்து வளர்த்து இந்த கொள்கையை மக்காவிலே ஒரு மனிதர் சொல்கிறார். அவர் அல்லாஹ்வுடைய தூதர், வாருங்கள் நீங்களும் போய் பார்க்கலாமே என்று சொல்லி எழுபது நபர்களோடு மீண்டும் ஒரு படையை திரட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வந்தார் அஸ்அத் ரலியல்லாஹு அவர்கள். அதான் இரண்டாவது அக்கபா உடன்படிக்கை என்று சொல்லுவார்கள். அந்த உடன்படிக்கை மிக காரசாரமான உடன்படிக்கை. அந்த சத்தியத்தை அஸ்அத் அவர்கள் மெல்ல மெல்ல சொல்லி சொல்லி இஸ்லாம் மெல்ல மெல்ல வளர்ந்து கோத்திரத்துடைய தலைவர்கள் முக்கியமான நபர்கள் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று மதீனாவிலே ஒரு மசூரா செய்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாட்டை பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவே செல்லவில்லை, மதீனாவில் அஸ்அத் அவர்கள் இஸ்லாத்தை வளர்த்து மதீனாவில் செய்கிற ஒரு ஆலோசனை என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட மார்க்கத்தை எடுத்துச் சொல்கிற ஒரு இறை தூதர் மக்காவில் அந்நியராக நடத்தப்படுகிறார். அந்த கொடுமையை நாம் கேட்க வேண்டும். நாம் மதீனாவுக்கு அவரை அழைத்துக் கொண்டு வர வேண்டும். மதீனாவில் இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்ல நாம் அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று எழுபது நபர்கள் அஸ்அதுடைய தலைமையிலே புறப்பட்டு மக்காவிலே மினாவுக்கு அருகிலே ரகசியமாக இரவு நேரத்திலே சந்தித்து ஒரு உடன்படிக்கை செய்கிறார்கள். அந்த உடன்படிக்கையின் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், ஒரு சில நல்ல நல்ல செய்திகளை எடுத்துச் சொல்கிறார். எங்களிடத்தில் என்ன நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்று அந்த மதீனத்து தோழர்கள் யதார்த்தமாக கேட்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் உங்களுடைய தாயை போல, உங்களுடைய தந்தையை போல, உங்களுடைய மக்களை போல, உங்களுடைய உயிரை போல என்னை நீங்கள் பார்க்க வேண்டும். நான் உங்களோடு வருவேன், வரும் பொழுது என்னை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார். உடனே யார சூழல்லா உங்களை நாங்கள் பார்ப்போம் என்று ஒவ்வொரு மனிதராக எழுந்து எழுந்து ஒப்பந்தம் செய்கிற நேரத்தில் அஸ்அத் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், மக்களே நீங்கள் யாரிடத்திலே ஒப்பந்தம் செய்கிறீர்கள் தெரியுமா? ஜாக்கிரதையாக ஒப்பந்தம் செய்யுங்கள். ஏனென்றால் இந்த ஒப்பந்தம் மிக மிக மோசமானது. இந்த ஒப்பந்தம் குறைசிகளுக்கு தெரிந்தால் படை திரட்டி உங்களை அழிக்க வருவார்கள். நீங்கள் அதற்கெல்லாம் உறுதுணையாக இருந்து நீங்கள் இந்த ஒப்பந்தம் செய்யுங்கள் என்றார். ஒரு நபித்தோழர் எழுந்து கேட்டார், யார சூழல்லா இந்த ஒப்பந்தம் செய்தால் எங்களுக்கு என்ன கிடைக்கும், மறுமையில் சொர்க்கம் கிடைக்குமா என்றார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், உங்களுக்கு சொர்க்கம் உண்டு. அப்படியானால் அந்த அன்சாரி தோழர்கள் அன்று இரவு கேட்டார்கள், யார சூழல்லா நீங்கள் எங்களோடு வந்து மார்க்கம் வளர்ந்தால், இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்தால், எங்களை விட்டு விட்டு மீண்டும் மக்காவுக்கு வருவீர்களா யார சூழல்லா, எங்களை மறந்து விடுவீர்களா யார சூழல்லா கேட்டார்கள். ஒரு இளைஞர் பட்டாளம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், இனி அன்சாரி தோழர்களாகிய நீங்கள் தான் நான், எனது உயிர் உங்களுடைய உயிர், உங்களுடைய பாதை என்னுடைய பாதை என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி அந்த எழுபது நபர்களும் மதீனா சென்று மெல்ல மெல்ல இஸ்லாம் வளர்ந்த அந்த நேரத்தில் தான் அஸ்அத் ரலியல்லாஹு அவர்கள் தூது அனுப்புகிறார், தலை சிறந்த ஒரு மார்க்க அறிஞரை எங்களுக்கு அனுப்புங்கள், மார்க்கம் வேகமாக பலர தொடங்கி இருக்கிறது என்று. அதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் இந்த முஸ்தபா ரலியல்லாஹு அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வாழ்த்தெடுக்கப்பட்டு பயிற்சி அளிக்கப்பட்ட நேரடி மாணவராக திகழ்கின்ற முஸ்தபா ரலியல்லாஹு அவர்கள் மதீனா சென்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனா செல்வதற்கு முன்னதாகவே மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர் இந்த முஸ்தபா ரலியல்லாஹு அவர்களும் அஸ்அத் ரலியல்லாஹு அவர்களும். மதீனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார், மார்க்கம் வளர்ந்ததை பார்த்தார், இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார். பத்ரு போர் நடந்தது, பத்ரு போருக்கு பிறகு உஹது போரும் நடந்தது. உஹது போரில் ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் எந்த அளவுக்கு கோரமாக கொலை செய்யப்பட்டார்கள் என்பதை நீங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள். அதே வரிசையில்தான் முஸ்அப் ரலியல்லாஹு அவருடைய உடம்பையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போர்க்களத்திலே பார்க்கிறார்கள். சுவர்களை பார்த்தால்
அல்லாஹ்வுடைய தூதருடைய தாடி நனையக்கூடிய அளவுக்கு தேம்பி தேம்பி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுகிற அளவுக்கு முஸ்தபு ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹத் போரிலே கொல்லப்பட்ட சம்பவத்தை ஹதீஸ்களிலே நாம் பார்க்கிறோம்.